வணக்கம் நான் டாக்டர் ஆஷா லெனன் பேசுறேன் இந்த கோவிட் டைம்ல பேண்டமிக் டைம்ல ஒரு தனிமைப்படுத்தி ஒரு 15 நாள் வச்சிருந்து யாருமே ஃபேமிலியை பார்க்காம உயிருக்கு ஆபத்தாயிரமோன்ற பயத்தோட பக்கத்துல இருந்தவங்க டக் டக்குன்னு அவங்க இல்ல அப்படின்றத தாங்கிக்க முடியாம ஒரு அதற்கு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாத ஒரு கிராமத்துல இருந்த ஒரு வயசான ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசாம ஆயிட்டாரு அதுக்கு முன்னாடி வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா அதிகாரம் பண்ணி அவரை பார்த்த டெரர் பீஸா இருந்தது வந்து இப்படி மானோட தாங்கிக்க முடியாம என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ட்ரீட்மெண்ட்க்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து போன்சாய் ட்ரீ பத்தி நிறைய சொல்லுங்க என்கிட்ட இங்க ஒரு போன்சாய் இருந்துச்சு அதுக்கு வெயில் இல்லாம நான் வச்சிருந்தேன்னா அது வெயில வைக்கணும்னு வெளியே கொண்டு போய் வச்சிட்டோம் இப்பதான் அவர் வந்து அப்ப சொன்னா நான் ரெண்டாயிரத்தி அவர் நாம் சொன்னா ரமேஷ் சார் போதி மரம் பார்க்க அரச மரம் சொல்லிட்டு அரச மரத்தோட ஒரு ஜாலிதான் இது அப்படின்னு சொன்னாங்க அது அழகா இருக்கணும்னு கம்பி வச்சு வளைச்சு வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு எத்தனை நாள் கழிச்சு இந்த கம்பி 40 டேஸ் டு 6 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கழிச்சு இந்த கம்பி நம்ம எடுத்துடணும் ரிமூவ் பண்ணணும் இவ்வளவு வயசுக்கு மேல வளராதா இல்ல கொஞ்சம் மேல வளரும் நம்ம சாகர் அப்படியே இருக்கும் ஓஹோ இதுல இது பெரிய மரமா இருக்கும் இதெல்லாம் வச்சா பெரிய மரமா ஆயிடும் தொட்டியே இருக்கும் போது வயசு வந்து முத்தம் மரமா தெரியும் ஆனா வளர்ச்சி கம்மியா இருக்கும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும் மலேசியால இருக்காரு வரமே எனக்கு ஒரு புத்த ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்திருந்தப்பா ஆக்சுவலி அவர் இப்ப சிரிக்கிறாரா அந்த பயமா குறைஞ்சி கொஞ்சம் ஃபேஸ் பல எப்படி வந்திருக்கா அவருக்கு காத்துலயா உங்களுக்குலாம் கொஞ்சம் குலுங்கி குலுங்கி இருங்க எதுக்கு காத்து இங்க க்ளோஸ்ட் ரூமா இருக்கிறதுனால காத்தே இல்லாதனால அவங்களுக்கு அசைவு இல்லாம இருக்கு இல்ல அதனால இவங்க மறந்துக்கிட்டா இவர் 2500 போன்சை வச்சிருக்காங்க ஓகே எங்களுக்கு தான் நிறைய ஆக்சிஜன் கொடுக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இது ரெண்டாவது பேஷன் எனக்கு போன்ஸ் ஆகி கொடுக்குறாங்க அண்ட் இது வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் இந்த மரம் இது ரெண்டு வருஷம் இதுல மொத்த உயிர் வாழ்றது 100 வருஷம் 200 200 வருஷத்துக்கு இருக்கும் மரத்துக்கு லைஃப் லாங் லைஃப் வந்துட்டே இருக்கும் வந்து ரீபார்ட் பண்ணிட்டே இருந்தா இதோட வயசு தலைமுறை தலைமுறையா இருந்துட்டே இருக்கும் நாங்க முதல்ல கொடுத்த போன்சாக்கி சிவன் பேர் வச்சோம் இவங்களுக்கு என்ன பேர் இருக்கும் எல்லாரோட சேர்ந்து போதிதான் போதிதான் நீங்க
வயசு கேட்டா 3 வருஷம் சும்மா நேம் போல எழுதிட்டு ஓ இப்ப தான் 3 வயசு ஆகுதா 3 வயசு இவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிட்டீங்களா நீங்க ஓகே எங்களுக்கு வந்து 3 வயசு ஆகுதா நம்ம எல்லாம் சேர்ந்து இது இவரோட லைஃப் நல்லா இருக்கும் இவர் 200-300 வருஷம் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இதுக்கு மேல நீங்க செங்கல் இதெல்லாம் வச்சிருக்கீங்க ஒரு விவசாயியோட பொண்ணுதான் எங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்றது அந்த தென்னந்தோப்பு தான் வச்சிருப்போம் அப்ப அந்த தேங்காய் மண்டி எழுது பாத்தீங்களா அதுதான் நீங்களோட மண்ணில ஒரு 2 லேயர் வந்து தென்னை தேங்காயுடைய அந்த பட்டை நாரை போட்டு வச்சிட்டீங்கன்னா மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் எல்லாம் குடிச்சு வச்சுக்கும் நம்ம தண்ணி நிறைய பாய்ச்சலாம் சொட்டு நீர் பாசனம் விட அது சூப்பரா இருக்கும் அப்புறம் நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம்னா இந்த மாட்டு சாணி எல்லாம் இடத்துல எரு மாதிரி கொட்டி வச்சிருப்போம் அது வந்து மக்ன உடனே அதை எடுத்து எல்லாத்தையும் தூவோம் இது மாட்டு சாணி இல்லாம நம்மளுடைய வெஜிடபிள் நம்ம காய்கறி வீட்டுல வேஸ்ட் இருக்குல்ல 2 குப்பை தெரிச்சு அதை போட்டு ஒரு பெரிய குழி இருக்கும் அந்த குழிக்குள்ள போட்டுட்டு ஒரு லேயர் வந்து மண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு வரும் ஸ்மெல் வராம இருக்கு அதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்து தோட்டத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா எந்த இயற்கை உரம் அதுதான் அவ்வளவு மண்புழு இருக்கும் அவ்வளவு இருக்கும் என்னெல்லாம் வந்து டாக்டர் வச்சுட்டு விவசாயம் பண்ண சொன்னீங்கன்னா உலகத்திலேயே பெஸ்ட் உலகத்துல உள்ள விவசாயம் நான் பண்ணுவேன் ஆமாவா இல்லையா இவங்க பயங்கரமா என்கிட்ட ரியாக்ட் பண்ணீங்களா ரொம்ப அமைதியா இருக்கீங்க அசைவே இல்லாம பராமரிப்பு ஒரு விவசாயியோட ஒரு பொண்ணுக்கு என் அப்பா எக்ஸர்சைஸ் மேன் மிலிட்டரியில இருந்தாலும் பேசிக்கா வந்து என் தாத்தா டீச்சர் எல்லாமே எங்களோட ஃபேமிலி இது வந்து ஃபார்மிங் விவசாயம் நிலங்கள் அதெல்லாம் இருந்தாரு அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மரம் கொடுக்கறது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் நிச்சயமா எல்லாருமே நிறைய மரம் நடணும் மரணம்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டே இருப்பேன் நார்த்தங்காய் மரம் நடணும் அது இதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு நீங்க கிஃப்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் நம்ம எல்லாம் நிறைய மரம் வளர்ப்போம் ஓகே நன்றி